அதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பிரணையை பண்ணால் காப்பாற்றிக்கணும் சொன்னால் மகாபராகம் குடம்பத்மரோட்டா சோழவராகம் என்றால் இளம் கோட்டை கொண்டேன். அவன் பாதாள லோகத்துக்கு செல்ல வருது, பாதாள லோகத்துக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்கணும். எங்கெங்க போகிறோமோ அது தகுந்த எப்படி கீழே போனால் பாதாளத்துக்கு இந்த வராக கோட்டில் பூமியை படையிறதுக்கு இந்த கைன காட்டில் ஃப்ரீயாக பூமியை படையிற கூட செஞ்சு வராகத்துக்கு வராகம் வியாபாரங்கள் இவ்வாறு சதுர்த்தாளுக்கு பூமி இதெல்லாம் இதெல்லாம் வியாபாரம் இதை மாதிரி பண்ணிட்டு நீ அது வந்து பிராமணனாக இருக்கலாம். வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு அந்த அந்தியர் எல்லையில் இருந்து அனைத்து உலகம் சரணாகி பண்ணுறதுனா ஒரு பிராமணாக இருக்கணுன்றது கிடையாது. யாராக இருந்தாலும் ஏற்று விசேஷத்தை மாதிரி வைசியன் ஹரிஜன் கூட பெருமாள் உண்மையான சரணாகி பண்ணனா அவனுக்கும் மோட்சம் உண்டு. பிராமணனாக தான் மோட்சம்ன்றது கிடையாது. வேதம் சொல்றதுக்கு வேணா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. வேண்டிய சரணாகியில் அந்த அந்தியர் எல்லையில் இருந்து அனைத்து உலகம் எல்லாருக்கும் பரிணாமம் பண்ணுற சக்தி உண்டு. அதனால பூமி பிராட்டி இதை பண்ணி சொல்கிறேன். கர்ம ஞானம் கர்மயோகம் பண்ணணும். அதுக்கு மேலே ஞானம் போடுறது நம்ம ஆச்சாரியாளர்கள் போய் நம்ம பிராசி சமராமான சித்தாந்தத்தை போய் நம்ம ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்கணும். அதுலேருந்து நம்ம ஒரு பக்குவம் வந்தப்பறம் பக்தி பெருமாள் பக்தி நடக்கணும். எப்போ பார்த்தாலும் பெருமாளையே நினச்சிட்ருக்கோம். இதை மாதிரி நினச்சிருந்தா கட்டாயம் பக்தி எல்லாருமே ஜென்ரலாக எல்லாருமே யாருமே எல்லாருக்கும் பொதுவாக எப்போ பார்த்தாலும் பெருமாளையே பிராணம் போக முடியாது. நம்ம காரியம் முடிகிறது இதை மாதிரி நினச்சிருந்தா யாராவது ஒத்துக்க முடியாது. இது பெருமாள் இது வந்து பெருமாள் சொல்கிறார் இந்த கழிவுகத்தில் இன்னும் போக போய் இன்னும் மோசமாக போயிட்டு இருக்க வேண்டி இது அப்பவே சொல்லிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு எத்தனை கவு இருக்குது, இத்தனை காது கேட்டுருக்க வேண்டி ஒவ்வொருத்தருக்கு மனசு எவ்வளோ இருக்குது, நானே சொல்லிட்டுருக்கேன் எனக்கே எவ்வளோ என்ன முடி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன அது மாதிரி இதெல்லாம் ஒன்று ஏதாவது சுலபமான வழி சொல்லுங்கிறேன். பிராமணன்லாம் வேதாத்தியனம் பண்ண சொல்லியிருக்கு. வேதாத்தியனம் பண்ணலையா குரு சுத்தம் குரு சுத்தம் பண்ண இல்லையா கடைசி பக்கம் டெய்லி ஒரு 21 நாய்க்குள்ளாவது பண்ணி காயத்திலிருந்து வேதத்தோட சாரம் அதுவும் பண்ணலைன்னா இவன் மாம்கே வாசை பிராமணனா இவன் பிராமணனே இல்லைன்னு சொல்லலாம். அதனால வந்து பிராமணன் தஞ்சாவளம் பண்ணணும், காயத்ரி பண்ணணும். அதை மாதிரி காயத்ரி பண்ணினா வேதம் சொன்னால் வேதம் பண்ணலைன்னா அவன் பிராமணனே இல்லை. அதுக்கு அது மாதிரி அதை மாதிரி ஒரு சுலபம் எப்படி காயத்ரி சொன்னால் வேதாத்தியனம் பண்ண பலன் உண்டோ அதை மாதிரி ஒரு சுலபமான வழி சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறா பெருமாள் பூமி பிராட்டிக்கு பெருமாள் வந்து பிரதிஜை பண்ணிருக்கா. என்னடானா யார் ஒருத்தன் நல்ல நிலைமையில இருக்கச்சு பெருமாள் தாயார் கட்டாயம் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எப்படி அப்பா அம்மா நம்மளை எப்படி என்ன தப்பு பண்ணாலும் எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாளோ அது மாதிரி என்ன கட்டாயம் பெருமாள் காப்பாற்றுவான்ற மகா விஸ்வாசத்தோட ஆச்சாரியின் மூலியமா யார் ஒருத்தர் சரணாகி பண்ணுறாளோ அவ பிராணம் போச்சு கல் மாதிரி இருந்தாலும் கட்ட மாதிரி இருந்தாலும் அவ கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவளுக்கு விஷ்ணு பக்தியை உண்டு பண்ணி கடைசியில் நம்ம அந்திம ஸ்மிருதினும் உண்டு. கடைசியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் மறுவிரும்பி. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு சரணாகி பண்ணுறவங்க அது அவசியம் இல்லை, பக்தி யோகம் பண்ணுறவங்க தான். என்ன பண்ணுறாருனா கடைசியில் பெருமாள் அந்த பக்தியை தானே உண்டு பண்ணி நானே என் ஆதி வாகிக்காரம் கொண்டு பாக்கி பேர்லாம் பிராணம் போனால் யமதுதார் வந்து அழிச்சிட்டு போவான். யமதுதார் எல்லாருக்கும் அழிச்சிட்டு போகிற மாதிரி இவ்வாறு வந்து பெரிய ஒரு மினிஸ்டரை வந்து ரிசீவ் பண்ணி அழிச்சிட்டு போகிற மாதிரி ஆதி வாகிக்கார் வந்து நானே அகம் ஸ்மராமி பத்பக்தம் பிராணம் போச்சே நான் நயாமி பரமான் வெஜி நானே எனக்கு இதை அழிச்சிட்டு போகிறேன்னு பூமி பிராட்டி இந்த பெருமாள் பிரதிஜை பண்ணி கொடுக்குற. இதுதான் நம்ம சரணாகதிக்கு முக்கியமான இது. இதுக்கு வந்து முக்கியமாக இந்த தேசியம் வந்து சரணாகதியை பற்றி உலகாக ஒரு இது தமிழ் பாடுவார். நின்று நமக்கு என்னடா வேணும் சரணாகதி பண்ணணும், நமக்கு என்னடா வேணா நின்னருடான் வெளியேந்து மக்களும் தெரியலே ஒன்றை விட்டா என்ன காப்பாற்றுறதுக்கு வழி கிடையாது. நெடுங்காலம் பழி செய்து நிலையடைந்தேன் தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணோம். தெரிஞ்சு சந்தர்ப்ப சூழ்நினால சிம்மதினால எத்தனையோ நிறையா தப்பு பண்ணிட்டுருக்கோம். ஆனால் முன்னருடைய கிழிதான நிலை வந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு என்னோடய புண்ணிய காலத்தில் ஒரு ஆச்சாரியனோட பொருளாதார சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் வந்தது. அதனால் ஒன்று முன்னருக்கிழிதான நிலை வந்தேன் முன் சரணையே சரணித்தன் துணிவு கூட்டேன் வெற்றிய காலம் வச்சுட்டு ஒன்று வந்தால் என்னால் காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. நீ தான் கட்டாயம் காப்பாற்றி ஆகணும்.
உன் சரணே மண்ணை விடாய் நின்ற நிலை எனக்கு தேர்ந்து நான் அப்படியே ஒரு சந்தோஷம் உன்னந்தையா ஒரு இருட்டு காட்டுல மறைச்சல் ஒரு மழை பெய்யிருக்கு வழி தெரியாத ஒரு காட்டுல போய் இன்னும் சிங்கம் மொழி ஒன்னும் தெரியாம மாட்டிட்டு இருக்கா அதை வரை இந்த சம்சாரத்தை நான் மாட்டேன் முடிக்கிறேன் அதனால மண்ணுடா எனக்கு தேர்ந்து வானவரதம் வாழ்ச்சி தர மதித்தேன்னே நித்திய சொல்லாம் அந்த கைங்கரி என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இந்த பாவத்தெல்லாம் நோக்கி எனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்து வைகுண்டம் நிரந்தரமா என்னோட சொந்த நம்ம ஒரிஜினல் திருப்பியை போட்ட மாதிரி அந்த எனக்கு முன்பு முக்கியமான என்னோட குரு கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும் நமக்கு உண்மையான கைங்கரியம் நம்ம கட்டாயம் உண்டு அதை இழந்துட்டு நம்ம நிற்கிறோம் அது போனத்தை போட்டு எனக்கு என்னோட இப்போ சொத்து பேக்கில் வச்சு இது வயசில் இருக்கிற திருப்பி நம்ம மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம உண்மையான சொத்து வைகுண்டனா அதை மாதிரி இந்த பாவங்கள்லாம் போது எனக்கு கட்டாயம் வைகுண்டத்தை கொடுக்கணும் மண்ணில் வானவர்தான் இன்னொரு விழாவது இனி எனக்கு தோல் பரவேற்காமல் திருப்பி அந்த பூமியிலேயே பறக்க வச்சேன்னா திருப்பி திருப்பி இன்னும் பாவம் தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம் புனரபிஜனம் புனரபி மரணம்ன்ற மாதிரி திருப்பி திருப்பி பூமியில் இருந்தானா நிச்சயமா அது வந்து கழிவு பண்ண முடியாதா இன்னொரு விழாவது எனக்கோ பரவேற்காமல் திருமால் அடைக்கலன் போய் என்னை அவருடைய இதுதான் சொல்லி திருமாலை என்ன காப்பாற்றணும் இதுதான் ஒரு சமா சரணாகியோட ஒரு சாதமான சரணாகிக்கு அஞ்சு பேரும் வந்தோம் பிராப்தியஸ்ய பிரம்மனோடு திருமாவில் பேர்பட்டவன் தெரியணும் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா ஜீவாத்மனா பற்றினோம் அதை தவிர மகாவிஸ்வாசம் அப்புறம் காற்பண்ணியம் பெருமாளே உன்னை விட்டா என்னை காப்பாற்றுறது வழி இல்லை இதை மாறி சொல்லி இருக்கணும் இது இருந்தாலும் இந்த சரணாகி பண்ணவர்கள் கட்டாயம் போட்டு உண்டு இப்போ இந்த சுவாமியானவர் இதுக்கு இதுதான் ராம சரணாகி இல்லாத இப்போ சீராமனோட எழுந்திருக்கு எல்லாரும் அனாதியம் ராமன் சொன்னால் சகதேவ பிரபன்னாய சதாஸ்மீதி ஆகவே அபயம் சர்வ பூஜை ராமன் வந்து விபீஷன் வந்து ராமர்கிட்ட சரணாகி ராமன் வந்து சொன்னான் இன்னும் கேட்கல ஸ்ரீராமனை விட்டு போறேன் ராமன் கிட்ட வந்து கேட்குறான் அப்போ எல்லாரும் தவிர இவன் ராமனோட தம்பி இவன் வந்து ஏதோ ஒரு மேய்வு பார்க்கறதுக்கு வந்து நான் எனக்கு கட்டாயம் சேர்த்து கூடாதுன்றான் ராவனே வந்து நான் தப்பு பண்ணேன் தப்பு காப்பாற்ற சகதேவர் தவா அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதன் பிரதம என்னோட கொள்கையே நான் தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை காலை வந்துட்டான எப்பேற்பட்ட தப்பாக இருந்தாலும் இதை காப்பாற்றுறது தான் என்னோட கொள்கை அதுக்கு தான் நான் ராமாவதாரம் பண்ணியிருக்கிறதேன்னு ராமன் சொல்றார் அதுக்கு மேலே இதை காட்டும் வர இது கிருஷ்ணனோட சர்மஸ்லோகம் அதுதான் வந்து இப்போ நம்ம ஆச்சாரியோட உபதேசமாகவே பண்ணுவேன் பயம் அட்டாட்சம் சர்மஸ்லோகம்ன்றது இதுக்கு நம்ம சந்தியாவது வந்து இவனை நம்ம தான் காயத்தை சொல்லணும் சமாசனாக இந்த மந்திரங்கள் உபதேசத்துக்கு இருக்கு அதான் சர்வதர்மான படி பகவத்கீதா யுத்தம் தெரியும் அந்த பகவத்கீதா நம்முடைய கிருஷ்ண பகவான் போய் பாண்டவாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சரியான சொத்து அட்லீஸ்ட் போனால் போதும் அவளுக்கு அஞ்சு வீடாது கூடிய ஏதாவது அவளுக்கு கூட கொடுக்க முடியாதுன்றா ஒரு சண்டைக்கு போடுறா சண்டை தான் ஆச்சு சண்டைக்கு இல்லை சித்தம் வந்து சண்டைக்கு வந்துட்டா வந்த உடனே பார்த்தா அங்கேருந்து அர்ஜுனுக்கு கண்டா போட்டா அர்ஜுன் அங்கேருந்து பார்த்தா என்னோட சித்த குரு இருக்காரு பீஷ்மர் ஜோனர் இருக்காரு உபாச்சாரர்கள் சித்த பாப்பிள்ள அண்ணா பிள்ள இவாளெல்லாம் எல்லா இருந்தாலும் இவாள் பொண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அதனால வேண்டாம் சண்டையே வேண்டாம் முதல்ல எல்லாம் யா கேட்டு கேட்டு கடைசியில் சாமதானம் வேத தண்டனை எல்லாம் சொல்லி தான் கடைசியில் வந்திருக்கு வந்தேன்னா எல்லாம் நான் இப்படி பண்ணிட்டா எல்லாம் நம்ம முதல்ல போய் தானே அவன் வந்தேன் அதெல்லாம் முடியாதுன்னு அவன் குழம்புறான் அப்போ என்ன சொல்கிறேன் கர்மயோகம் அது ஒன்றும் பண்ணுவாங்க சர்வ தர்மான் பரித்தஞ்ச மாமேகம் சரணம் இல்லையா சத்ரியவனோட கடமை சண்டை போடுறது மாமே அதில் பண்ண அதனால வர புண்ணிய பாவங்களே எங்களுக்கு கூடு அதனால சர்வ மாமேகம் சரணம் இல்லையா ஏன் வாழ்ந்தா எப்போ அயோக்கியத்தை பண்ணவா தப்பு பண்ணவா எங்கோ அப்ப செத்த பார்க்க மாதிரி நீ பேருக்கு அடிக்க போற பூமி பாரம் தாங்க முடியலவா இன்றைக்கோ கொல்லப்பட வேண்டியவா அதனால மாமேகம் சரணம் பண்ணே கர்மயோகம் ஞானயோகம் கர்மயோகம் பண்ணணும் ஞானயோகம் பக்தியோகம் இந்த மூணு ஸ்தானத்தில் நான் நீ ஒன்று சர்வ தர்மான் பயிற்சிச்சேன்னா தர்மத்தை விடத்தில்ல கர்மயோகம் தெரியலனா போனா போகுது ஞானயோகம் தெரியலனா தெரியா போகுது பக்தி யோகம் தெரியலனாலும் போனா போயிட்டு போகுது மாமேகம் பரணம் இதெல்லாம் பண்ணின ஸ்தானத்தில் நான் நினச்சிக்கிறேன் நீ சரணாகதி பண்ணு திருக்குடம் தானம் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு கிராமத்தில் ஏழை பையன் இருந்தானா அவன் சினிமா பார்க்கணும்னு அந்த காலத்துக்கு டூரியன் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கும் டூரியன் டாக்டர்ஸ் மாதிரி இருந்தால் பார்த்துலாம் இது மாதிரிலாம் கிடையாது ஒரு கீத்தில் போட்டிருக்கோம் கீத்துலாம் காமௌண்டே ஒரு கீத்தில் தான் கட்டியிருக்கோம் அந்த படம் பார்க்கணுன்றது கோசம் பார்த்து பாதி படம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி கீத்தை தொடர்ந்துட்டு அப்படி பார்ப்பானா பார்த்தானா அங்கேருந்து போகிறா அது பார்த்துட்டானா எறா நீ பண்ணுறானா இவன் சினிமா போடணும்னா அங்கே கிட்ட காசு இல்லைண்ணா காசு இல்லைனா ஞானக்கு நிவானண்ணா நாளைக்கு வேணா எங்கள் காசு இல்லை நீ வாயேண்ணா நிவான கவுண்டர் கிட்ட இருக்கான் வாங்கண்ணா அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக இவன் பக்கத்தில் நின்றுட்டு வாசலில் அந்த கேட்டில் நின்றுட்டு அவன் உள்ளே போனானா எனக்கு டிக்கெட் இல்லையா டிக்கெட் சாப்பிடலாம் நான் இருக்கேன் நீங்கள் உள்ளே போடுறேன் அதேமாதிரி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாது பக்தி யோக ஸ்தானத்தில் சரணாகதி இருந்தது அதேமாதிரி எப்படி இந்த டிக்கெட் விடுறது மாதிரியோ பக்தி யோகம் பண்ணுறதுனால அந்த சரணாகதிக்கு அந்த சக்தி உண்டு இந்த சரணாகதி ஸ்தானத்தில் அவன் உள்ள அனுப்பிச்ச மாதிரி இந்த சரணாகதி பண்ணால் பெரும்பாலும் அந்த மூணு இல்லையினாலும் பரவாயில்ல அதேமாதிரி சரணாகதி பாக்கி வரைக்கும் அவங்க இல்லை